அரை கிலோமீட்டர் அகலம் கூட இல்ல, ஆள் வசிக்க தகுதியே இல்லாத தீவு. அந்தோணியார் கோவில் விழாவுக்கு கூட கப்பல்ல தான் குடிக்க தண்ணி கொண்டு வர்றாங்க, வேற எந்த வசதியும் கிடையாது. பவளப்பாறை பொடிக்கல்லும் பொட்டல் காடுமா இருக்கிற இந்த தம்மாத்துண்டு குட்டித்தீவு தான் தமிழ்நாட்டு அரசியல் களத்தை அமளி துமளி பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்படி என்னதான் இந்த கச்சத்தீவுல இருக்கு, இதை மீட்கிறது நம்மளால சாத்தியமாங்கிறத பார்க்கலாம். இலங்கைக்கும் இந்தியாவுக்கு நடுவுல இருக்கிற கடல்ல இருக்கிற ஒரு குட்டித்தீவு தான் கச்சத்தீவு. நம்ம இந்தியாவில இருந்து 16 கிலோமீட்டர் தூரத்திலையும் இலங்கையிலிருந்து 14.5 கிலோமீட்டர் தூரத்திலையும் இருக்குதுங்க. சுமாரா 285 ஏக்கர் பரப்பளவு இருக்கிற இந்த தீவோட அதிகபட்ச நீளம் 1.5 கிலோமீட்டர், அகலம் 300 மீட்டர் தாங்க. அடிச்சு புழக்கிற வெயில்ல காய்ஞ்சு போன முள் புதர்கள், கொஞ்சம் கடலோர செடிகள், புல் தரைகள், அப்புறம் கொஞ்சம் பனை மரங்கள்னு வறட்டு நிலமாத்தான் கிடக்குது இந்த கச்சத்தீவு. குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி இங்க கிடையாது, எந்த ஒரு மிருகங்களும் இல்லை, கடல் பாம்புகள் மட்டும் வந்து போற இடம், அப்புறம் ஆமைகள் சீசனுக்கு வந்து இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடம் தான் இந்த தீவு. என்ன அறவமே இல்லாத இடம்ங்கிறதால ஒரு சுத்தமான தீவா இருக்குங்க கச்சத்தீவு. கடல் தண்ணி பளிச்சுண்டே இருக்கும். ஒரு பக்கம் முருங்கை கற்கள்னு சொல்ற கடல் பாறைகள் பொடிபட்டு கிடக்கிற கல் குவியல்ல, கடல் அலைகள் வந்து மோதுற அழகே அழகுதான். தீவோட இன்னொரு பக்கத்துல மணலா இருக்குது. தீவுக்கு முத்தாய்ப்பா இங்க இருக்கிறது அந்தோணியார் சர்ச் தான். 1910 தங்கச்சி மடத்தை சேர்ந்த சீனி குப்பன் படையாச்சிங்கிறவரு குடிசையில கட்டின இந்த சர்ச் காலப்போக்கில் அழகா மேம்படுத்தி இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை பிப்ரவரி மாசம் அந்தோணியார் திருவிழா நடக்குது. இதுல இந்திய இலங்கை மக்கள் கலந்துகிட்டு சந்தோஷமா கொண்டாடிட்டு போறாங்க. இந்த திருவிழாவுக்கு வந்து ஒரு நாள் வெட்டார வெளியில கடல் காத்து வாங்கிட்டு பிரார்த்தனை பண்றதும் தீவுக்கரையில ரெஸ்ட் எடுக்கிறதும் ஆனந்த அனுபவம் தான். அந்தோணியார் திருவிழாவுக்கு வந்து ஒரு நாள் தங்குற மக்களுக்கு குடிக்கிற தண்ணி முதற்கொண்டு எல்லாமே கப்பல்ல கொண்டு வர்றாங்க. கச்சத்தீவு பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த தீவுல வந்து மீனவர்கள் தங்கி மீன் பிடிப்பாங்களாம். பருத்தி வலைகளையும் இங்க காய வச்சுக்கிட்டு ரெஸ்ட் எடுக்கிறது, அப்புறம் புடிச்ச மீன கருவாடா காய வைக்கிறதுன்னு இந்த தீவு நிலத்தை நம்ம மீனவர்கள் காலங்காலமா பயன்படுத்திட்டு வந்திருக்கிறாங்க. கச்சத்தீவு நிலத்தை நம்ம பயன்படுத்தினது கம்மியா இருந்தாலும் இந்த கடல் பகுதி நம்ம மீனவர்களுக்கு பெரிய வாழ்வாதாரமா இருந்திருக்கு, இப்பவும் இருந்துட்டே இருக்கு. முக்கியமா ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மாவட்டங்களை சேர்ந்த 101 கிராமங்களில் 100,000 மீனவர்கள் வாழ்வாதாரமாத்தான் இந்திய இலங்கை கடல் பகுதி இருக்கு. அதே நேரத்துல இலங்கையோட மன்னார் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்களை சேர்ந்த 1,000,000 மீனவர்களுக்கும் இந்த கடல் பகுதி முக்கியமான வாழ்வாதாரமா தான் இருக்குங்க. இப்படி கச்சத்தீவுங்கிற இந்த குட்டித்தீவை விட இதை சுத்தி இருக்கிற பெருங்கடலோட மீன் வளம் நம்ம மீனவர்களுக்கு முக்கிய தேவையா இருக்கு. இந்தியாவோட மொத்த மீன்பிடி அளவுல 20% மேல ராமேஸ்வரம் கடல்ல இருந்து பிடிக்கப்படுற மீன்களோட அளவு இருக்குன்னா பாருங்களேன். பாரம்பரியமா 1,000,000 வருஷமா நம்ம தமிழர்கள் இந்த கச்சத்தீவு பகுதியிலையும் அதை சுத்தி இருக்கிற கடல் பகுதிகளையும் மீன் பிடிச்சிட்டோம், சங்கு எடுக்கிறதும்னு இடவிடாம பண்ணிட்டு வந்திருக்காங்க. 1600களில் விஜயநகர அரசர்கள் காலத்திலேயே இந்த தீவு மதுரை சேதுபதி மன்னர்களுக்கு உடைமையா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கூட கூத்தன் சேதுபதி காலத்துல இலங்கையோட தலைமன்னார் வரைக்குமான கடற்பகுதிகளும் தீவுகளும் அவர் கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு. ஆவணமா பார்த்தோம்னா 1880 வருஷம் ராமநாதபுரம் ராஜா கச்சத்தீவு உள்பட 8 தீவுகள்லையும் 62 கிராமங்கள்லையும் மீன் பிடிக்கிறதுக்கு முத்துச்சாமி பிள்ளைங்கிறவருக்கும் அப்துல் மறைக்காயருக்கும் 175 ரூபாய்க்கு குத்தகைக்கு விட்டுருக்காரு. மதுரை ஸ்பெஷல் கலெக்டரா இருந்த டிவா ட்ரெய்னருங்கிறவர் முன்னிலையில இதுக்கான குத்தகை ஆவணத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. குத்தகை காலம் முடிஞ்சதும் 1895 வருஷம் அதை நீட்டிப்பும் பண்ணியிருக்காங்க. வருஷத்துக்கு 212 ரூபாய் அதிகப்படுத்தி 1299 ரூபாய் வரைக்கும் குத்தகை தொகையை அதிகரிச்சிருக்காங்க. இதுக்கான ஆவணங்கள் எல்லாமே இருக்கு. இதுல முக்கியமா 1913 வருஷம் ராமநாதபுரம் ராஜாவுக்கு 60,000 ரூபாய் குத்தகை பணமா கொடுத்து இந்திய அரசோட ராஜாங்க செயலர் பேர்ல ஒரு குத்தகை எடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில கச்சத்தீவு பகுதியில சங்கு எடுக்கிறது, பாக் விரிகுடா, மன்னார்குடா, தென்பகுதி கரையோர தீவுகளில் உள்ள சங்கு படுகை பகுதிகளில் சங்கு எடுக்கவும் உரிமை கொடுத்திருக்காங்க. இந்த அடிப்படையில ராமநாதபுரம் ராஜா கையில இருந்த கச்சத்தீவு இந்தியாவுக்கு தான் உரிமையானதா இருந்திருக்கு. லட்சக்கணக்கான தமிழக மீனவர்களுக்கு சோறு போடுற இந்த கடல் பகுதி நம்ம தமிழ்நாட்டு ஆளுகையில தான் தொடர்ச்சியா இருந்திருக்கு. இப்படி இருக்கிற வாழ்வாதாரத்தை தேடி போகும்போதுதான் நம்ம மீனவர்களை இலங்கை கடற்படை அசால்ட்டா சுட்டுக் கொள்ளுறதும் சிறைப்பிடிக்கிறதுமா பண்ணிட்டு போறாங்க. இதனால தென் தமிழ்நாட்டுல 100 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 40 வருஷங்களுக்கு மேலா நடக்கிற இந்த பிரச்சனையில கிட்டத்தட்ட 500க்கும் அதிகமான மீனவர்கள் இலங்கை கடற்படையால கொல்லப்பட்டு இருப்பதாகவும் 1,000 மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு இருப்பதாகவும் வேதனையோட சொல்றாங்க மீனவர்கள். இதுக்கு காரணமா சொல்லப்படுறது முக்கியமான ஒப்பந்தமா இருக்கிற 1974 வருஷத்து ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தப்படிதான் இந்திய இலங்கை கடல் எல்லைகள் வகுப்பட்டு கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமாக்கப்பட்டுச்சு. ஆனாலும் இந்த ஒப்பந்தத்தோட 5வது ஷரத்து என்ன சொல்லுதுன்னா,
இந்திய மீனவர்களும் யாத்ரிகர்களும் இதுவரை அனுபவித்தது போல கச்சதீவுக்கு செல்லும் உரிமையை இதுக்கு அப்புறமும் பெறுவார்கள். இதுக்கு இலங்கை கிட்ட அனுமதி எல்லாம் கேட்க வேண்டாம், டிராவல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லுது. அதே மாதிரி இந்திய மீனவர்கள் படகுகளும் இலங்கை மீனவர்களோட படகுகளும் வழக்கம் போல எல்லை இல்லாம மீன் பிடிக்கலான்னு 6வது ஷரத்து சொல்லுது. ஆனா இந்த ஷரத்தை பத்தி கண்டுக்காம மீன் பிடிக்க போற தமிழக மீனவர்களை சிறப்பிடிக்கிறதும் படகுகளை சேதப்படுத்துறதும் சுட்டுக் கொள்றதுமா அராஜகம் பண்ணது இலங்கை. அதுக்கு காரணமா இலங்கை என்ன சொல்லுதுன்னா, 1976வது வருஷத்து ஒப்பந்தத்துல இருநாட்டு எல்லைகளும் உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் கச்சத்தீவு கடல் பகுதி இலங்கையோடதுன்னு சொல்லுது. இந்த காரணத்தால இப்போ தமிழ்நாட்டு மீனவர்கள் பாடுபடு திண்டாட்டமா ஆயிடுச்சு. கடல்ல இறங்குனாலே எந்த நேரம் உசுறு போகுமோன்னு தெரியாத நிலைமையாகி போச்சு. மீனவர்கள் குடும்பத்து பெண்களும் குழந்தைகளும் எந்த நேரம் அனாதையாகிடுவோமோ என்ற பயத்திலேயே இருக்கிறாங்க. மீனவர்களோட வாழ்வாதார பிரச்சனையை அரசாங்கம் கண்டுக்காததால இந்த வருஷம் கச்சத்தீவுல நடந்த அந்தோணியார் சர்ச் திருவிழாவுக்கு கூட போறதில்லைன்னு புறக்கணிச்சிட்டாங்க. வெறும் இலங்கைக்காரங்க மட்டும் கலந்துகிட்ட திருவிழாவா களை இழந்த ஒரு விழாவா அது நடந்து முடிஞ்சிருக்கு. இப்படி பல 1000 மீனவர்களோட உசுறு பிரச்சனைய ஒவ்வொரு காலத்திலையும் அரசியல் கட்சிக்காரங்க அவங்களோட ஆதாயத்துக்கு பயன்படுத்திக்கிறதா ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க தமிழக மீனவர்கள். தேர்தல் வரும்போது பேசுறாங்க, அதுக்கப்புறம் மீனவர் பிரச்சனையை மறந்துடுறாங்கன்னு சொல்றாங்க. சரி, இந்த கச்சத்தீவு பிரச்சனை எப்பதான் முடிவுக்கு வரும்? இந்தியாவும் இலங்கையும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இருநாட்டு மீனவர்களும் எல்லை கடந்து மீன் பிடிக்கிறது சம்பந்தமா ஒரு ஒப்பந்தம் போடணும். கடல் எல்லைகள் மீதான இறையாண்மை மீனவர்கள் வர்றதால பாதிக்கப்படுதுன்னு சொல்லாம மீனவர்களுக்கு எல்லையில்லா ஒரு கடல் வழியை உருவாக்கி தரணும்னு தான் எதிர்பார்க்கிறாங்க. கச்சத்தீவுங்கிற குட்டித்தீவு மட்டும் பிரச்சனையா இல்லை, அதை சுத்தி இருக்கிற பகுதிகளிலும் அதை தாண்டியும் நம்ம மீனவர்களோட மீன்பிடி படகுகள் போயிட்டு வரணும். வரும்போது உயிருக்கோ படகுகளுக்கோ அல்லது பிடிக்கிற மீன்களோ சேதாரம் இல்லாம திரும்பி வரணுங்கிறது தான் அவங்களோட கோரிக்கையா இருக்கு. இவ்வளவு நாள் பேசப்படாத கச்சத்தீவு பத்தி தேர்தல் வரும்போது அண்ணாமலை பேசுறாரு. இலங்கை கிட்ட இவங்க 10 வருஷமா எந்த கோரிக்கையும் வைக்காம இப்ப பேசுறதால எந்த பிரயோஜனமும் இல்லை. எந்த அரசு வந்தாலும் மீன் பிடிக்கிற உரிமையை வாங்கி தந்து வாழ்வாதாரத்தை காப்பாத்தணும் என்கிறாரு விசைப்படகு மீனவர்கள் சங்க நிர்வாகி போஸ். ஒவ்வொரு பாராளுமன்ற தேர்தலையும் கச்சத்தீவு ஒரு பெரிய பிரச்சனையா வந்து விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து கச்சத்தீவு இவ்வளவு நாள் பேசப்படாத கச்சத்தீவு இந்த தேர்தலில் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் ஆர்டிஐயில் போட்டு கச்சத்தீவு நமக்கு உரிமையானது உண்மையானதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. கடந்த 10 வருஷ காலமாக ஆட்சியில் இருந்தவங்க அவங்க அதுக்கு உண்டான நடவடிக்கையை எதுவுமே எடுக்காமல் அல்லது இலங்கையிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தாமல் எங்களுக்கு கச்சத்தீவு வேணும் இல்லை மீன் பிடிக்கிற உரிமை வேணுங்கிற எந்த கோரிக்கையுமே வைக்கலைங்கிறதுக்கு ஆதாரமாக இலங்கை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இதுவரைக்கும் இந்திய அரசு இது சம்பந்தமாக எதுவுமே பேசலைங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, இதை எப்படி செய்யறது சாத்தியம்? என்னதான் தமிழ்நாட்டு மக்களும் மீனவர்களும் அரசியல்வாதிகளும் பல கருத்துக்களை சொன்னாலும் இப்போதே நிலைமையில கச்சத்தீவு இலங்கையோட ஒரு பகுதியா தான் இருக்கு. இந்த பகுதியில நம்ம மீனவர்கள் போய் மீன் பிடிக்கணும்னா அதுக்கு அவங்களோட அனுமதி வேணும். ராஜாங்க ரீதியா மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்தி கச்சத்தீவுலையும் அதை சுத்தி இருக்கிற கடல் பகுதியிலையும் படகுகள்ல போயிட்டு வர்றதுக்கும் மீன் பிடிக்கவும் ஆவணங்கள் எதுவும் இல்லாம உரிமையோட மீன்பிடி படகுகளும் யாத்ரீகர்களும் போயிட்டு வர்றதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும். இந்த சூழல்ல கச்சத்தீவு மீட்கிறதுங்கிறது மீனவர்களை பொறுத்த மட்டுக்கும் அது ஒரு பெரிய ஒரு தீர்வாகக்கூடிய வாய்ப்பே கிடையாது. கச்சத்தீவை சுற்றி அதை தாண்டி தான் மீன் பிடிக்கிறாங்க மீனவர்கள். அதுக்காக வேண்டிய அரசாங்கங்கள் என்ன செய்யணும்? இருநாட்டு அரசாங்கங்களை பேசி இருநாட்டு மீனவர்களையும் வச்சு பேசி மீன் பிடிக்கிறதுக்கு நிரந்தரமாக மீன் பிடிக்கிறதுக்கு உண்டான வழிவகையை பண்ணணும். அந்த வழிவகையை பண்ணி என்ன சட்டம் விதிமுறைகள் எல்லாத்தையும் ஒன்றுபட பேசி இதை செய்யணும். அரசியலுக்காக மட்டுமே பேசுற கட்சிகள் பேசுறதை கேட்டுட்டு அப்படியே விட்டுறோம். 1976 வருஷ ஒப்பந்தத்துக்கு அப்புறம் இதுவரைக்கும் இந்திய அரசாங்கம் கச்சத்தீவு பத்தி ஒரு கேள்வி கூட ராஜ்ய ரீதியா இலங்கை கிட்ட கேட்கல. கச்சத்தீவு விவகாரத்துல இலங்கை தமிழ்நாட்டுக்கு சாதகமா முடிவெடுக்க என்ன பண்ணணும்னு தெரிஞ்சு அதுக்கான வேலையை மத்திய அரசாங்கம் செய்யணும். தேர்தலுக்காக வேண்டி கச்சத்தீவு பிரச்சனையை கையில எடுக்கிறது எந்த விதத்திலையும் ஒரு பிரயோஜனம் அளிக்காது. இது வந்து ஒரு ஓட்டா பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சிக்கிறது மாபெரும் தவறு. இது நிச்சயமான முறையில் மீனவர்களை பாதித்து ரொம்ப வேதனை அடைஞ்ச ஒரு சமாச்சாரம். இல்லை, என்றைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகமான படகுகளை சிறைப்பிடிச்சது, அரசுடைமையாக்கினது, மீனவர்களுக்கு 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் தண்டனை சொன்னதெல்லாம் இந்த நடைபெறுகின்ற ஆட்சியில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இது அந்த அரசுகள் கண்டுகொள்ளாத சூழலில் இன்றைக்கி வந்து கச்சதீவை பற்றி பேசி மீனவர்கள் மத்தியிலையும் கச்சதீவை பற்றி தெரியாதவங்க மத்தியிலையும் அவங்க ஓட்டுகளை பூரா வாங்கிடலாம்னு ஒரு பகல் கனவு கண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது நடக்காது. என் மீனவர்களுக்கு விரோதமான போக்குங்கிறத நாங்கள் சொல்லிக்கிறோம். மீனவர்கள் இதை உணர்ந்து இருக்காங்க. மீன் பிடிக்கிறதுக்கு என்ன வழிவகை
அதை ஆழமாக பேசி 10 வருஷமாக செய்யாததை இனி எந்த அரசு வந்தாலும் அவங்க பேசி ஒரு மீனவருக்கு மீன் பிடிக்கிறதுக்குண்டான வழிவகையை செஞ்சு வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும்ங்கிற அது எங்களோட கோரிக்கை. தீர்வு இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நிரந்தர தீர்வுங்கிறது மீன் பிடிக்கிற உரிமை வேணும், அதுதான் முக்கியம். கச்சதீவு வேணுங்கிறது ஒரு பொருட்டு கிடையாது, மீன் பிடிக்கிற உரிமை வேணுங்கிறது எங்களுடைய கருத்து. மீன் பிடிக்கிறதுக்கு உண்டான உரிமையை அரசுகள் பெற்றுத்தரணும். அதுக்கு ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி இரு நாட்டு மீனவர்களும் சமரசமாக என்னென்ன விதிமுறைகள் சொல்கிறாங்களோ அதை கடைப்பிடிச்சி அந்த வழிவகையை பண்ணாதான் ஒரு நிரந்தர தீர்வு காண முடியும். இனிமேல் ஆட்சிக்கு வரக்கூடியவங்க யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டு மீனவர்கள் வாக்கு வங்கியை மட்டும் கவனத்துல வச்சுட்டு பேசுறதோட நிக்காம கச்சத்தீவு கடல் பகுதி மீன்பிடி உரிமைய வாங்கி தரணும். இதுக்காக பணம் கொடுப்பீங்களோ இல்ல வேற ஏதாவது ஒப்பந்தம் போடுவீங்களோ தெரியாது, ஆனா கச்சத்தீவு கடல் பகுதியில எல்லா இடத்துலயும் எந்த தொல்லையும் இல்லாம மீன் பிடிக்கிற உரிமை வேணுங்கிறது மட்டும்தான் இன்னைக்கு தமிழக மீனவர்களோட தேவையா இருக்கு. வெறும் பேச்சோட இல்லாம நாடாளுமன்ற தேர்தல்ல எந்த கட்சி ஜெயிச்சாலும் ஆட்சிக்கு வந்தப்புறம் மீன்பிடி உரிமையை வாங்கி தர்ற கட்சி நிச்சயமா தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட ஒரு ஹீரோ இமேஜுக்கு வருங்கிறது மட்டும் நிச்சயம். அது வரைக்கும் கடல் நீரும் கண்ணீருமா தான் இருக்கும் மீனவன் வாழ்க்கை.